Arise and shine. எழு ஒளி வீசு. இறை வார்த்தை பகிர்விற்காக உங்களுடன் இணைவது சகோதரி சாராள். ஆண்டவரின் பேரன்பு முடிவுறவில்லை, அவை காலைதோறும் புதுப்பிக்கப் பெறுகின்றன. புத்துயிர் தந்து, புது வாழ்வு தந்து, புதியதொரு நாளை, புதிய விடியலை காணச் செய்திருக்கின்றார் நம் ஆண்டவர். நாம் வாழ்வதும் இயங்குவதும் அவரிலேயேதான் என்பதை உணர்ந்தவர்களாய் இந்நாளின் செயல்பாடுகள் யாவும் இறைவனுக்குகந்தவையாக அமைந்திட இன்றைய நாளின் இறை வார்த்தைக்குள் இணைவோம். குறிப்பீடு 2 புத்தகம் 15 அதிகாரம் இறை வார்த்தை 7. நீங்களோ மனத்திடன் கொள்ளுங்கள், தளர்ந்து போக வேண்டாம், ஏனெனில் உங்கள் செயல்களுக்கேற்ற கைமாறு கிடைக்கும். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. ஆமேன். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்பிக்கை ஒளிக்கீற்றுகளுடன் முன்னோக்கி நடைபயில விழையும் நம்மை பின்னோக்கி இழுக்கும் காரணிகள் எவை? ஆம், உடல் நலமின்மை, போதிய பொருளாதார பலமின்மை, உறவுகளில் விரிசல்கள், எதிர்பாராத பேரிழப்புகள் போன்றவை நம் மனச்சோர்வுக்கு காரணிகளாக அமைந்து விடுகின்றன. சோர்வுற்ற இடத்தினிலே செயலிழந்து கிடக்காமல் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து செல்வதுதான் வாழ்க்கை என்பதை நாம் உணர வேண்டும். நம் ஒவ்வொரு செயல்களுக்கேற்ற கைமாறு வெகுமதியை நம் ஆண்டவர் நமக்கு அருள்வார். அந்நாளில் நம் மகிழ்ச்சி நிச்சயம் இரட்டிப்பாகும் என்ற நம்பிக்கையில் இன்று எழுந்து பிரகாசிப்போம். ஆமேன். ஆமேன்.